தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் ஜாதிக்காயினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே ஜாதிக்காயானது துவர்ப்பு மற்றும் கார சுவைகள் கொண்டது. மேலும் இது வெப்பத்தன்மையும் உடையதாகும். தினமும் சிறு அளவில் ஜாதிக்காய் சாப்பிட்டு வருவதன் மூலமாக உடல் வெப்பத்தை அகற்ற முடியும். மேலும் இறப்பை ஈரல் ஆகியவையும் பலமாகும். மேலும் இந்த ஜாதிக்காயினை தினமும் சிறு அளவில் சாப்பிட்டு வருவதன் மூலமாக இது மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆண்மைத்தன்மையையும் இது பெருக்கும். அது மட்டுமல்லாமல் நடுக்கம், பக்கவாதம் ஆகியவையும் தீரும். அதுபோலவே இந்த ஜாதிக்காயினை சாப்பிடுவதன் மூலமாக செரிமான திறன் மிகுந்து உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த ஜாதிக்காயினை அதிகமாக சாப்பிட்டால் மயக்கத்தையும் இது ஏற்படுத்தும். இந்த ஜாதிக்காயானது பிரதானமாக குழந்தைகளுக்கான மருத்துவத்தில் பயன்படக்கூடியதாக உள்ளது. முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்பொறுமல், வயிற்றுவலி, சீதபேதி ஆகியவற்றை போக்குவதற்கும் இந்த ஜாதிக்காயானது பயன்படுகிறது. அதுபோலவே புண்கள் மற்றும் காயங்கள் உள்ள இடங்களில் ஜாதிக்காய் எண்ணெயை தடவுவதன் மூலமாக அவற்றை குணப்படுத்த முடியும். அதுபோலவே இந்த ஜாதிக்காய் எண்ணெயை 2 சொட்டு அளவிற்குள் உள்ளுக்குள் கொடுப்பதன் மூலமாக சீதபேதி, கழிச்சல் போன்றவற்றையும் இது கட்டுப்படுத்தும். இந்த ஜாதிக்காயானது மலேசியா போன்ற நாடுகளில் இயற்கையாக வளர்கின்ற மரமாகும். மேலும் இலங்கையிலும் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பயிர் செய்யப்படுகின்றது. இந்த ஜாதிக்காயை பொறுத்தவரை இவற்றினுடைய இலைகளானது மாற்று அடுக்கில் அமைந்திருக்கக்கூடியதாகும். மேலும் இவற்றினுடைய இலைகளானது பெரியவையாக இருக்கும். அதுபோலவே ஆண் மற்றும் பெண் பூக்களானது தனித்தனியாகவும் இருக்கும். மேலும் இதனுடைய காய்களானது சதைப்பற்றுள்ளதாகவும் மெல்லிய ஓட்டினாலும் மூடப்பட்டிருக்கும். மேலும் இவற்றினுடைய பழங்களானது மிகவும் மனமுள்ளவையாகவும் மேலே பழுப்பு நிறமாகவும் உட்புறமானது சதைப்பகுதி நிறைந்ததாகவும் இருக்கும். பொதுவாகவே ஜாதிக்காயானது தோல் நீக்கி உபயோகப்படுத்தப்படுகிறது. மேல் தோலானது புளிப்பு சுவையும் மேலும் துவர்ப்பு சுவையும் கொண்டதாகும். எனவே இவை ஊறுகாய் போடுவதற்கு பயன்படக்கூடியதாக உள்ளது. இந்த ஜாதிக்காயானது சில ஊர்களில் குளக்காய் என்றும் அழைக்கப்படுகின்றது. மேலும் இவற்றினுடைய உலர்ந்த பழங்களானது நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. இனி இந்த ஜாதிக்காயினை அஜீரண பிரச்சனைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜாதிக்காயானது 100 கிராம், சுக்கு 100 கிராம், சீரகம் 300 கிராம் என்ற அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை நன்றாக தூள் செய்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு உணவுக்கு முன்பதாக 2 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வருவதன் மூலமாக அஜீரணமானது குணமாகும். அடுத்ததாக இந்த ஜாதிக்காயானது குடல் வாய்வு பிரச்சனைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் தெரிந்து கொள்வோம். இவற்றிற்கு முதலாவதாக ஜாதிக்காய் 20 கிராம், சுக்கு 20 கிராம் என்ற அளவில் எடுத்துக்கொண்டு அவற்றோடு சீரகம் 50 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் நன்றாக தூள் செய்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இது போன்று தயார் செய்யப்பட்ட தூளினை 1/2 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றுடன் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு சர்க்கரை கலந்து உணவுக்கு முன்பதாக சாப்பிட்டு வருவது மூலமாக குடல் வாயு குணமாகும். அதுபோலவே விந்து முந்துதலை தவிர்ப்பதற்காக பல மூலிகைகள் இருந்தாலும் அதில் மிக எளிதாக மிகவும் பயனுள்ள மூலிகையாக இந்த ஜாதிக்காய் விளங்குகின்றது. குறிப்பாக சொல்வதானால் தாம்பத்தியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தினாலே போதும். இந்த ஜாதிக்காயானது இது உடலில் ஒருவித போதையை ஏற்படுத்தி பாலுணர்வை தூண்டக்கூடியதாக உள்ளது. மேலும் ஜாதிக்காயை ஊறுகாய் போலவோ அல்லது சூரணமாகவோ செய்து சாப்பிட்டு வரலாம். இது போன்று தயார் செய்யப்பட்ட இந்த சூரணத்தை 5 கிராம் அளவிற்கு காலை மாலை என பசும்பாலில் காய்ச்சி குடிக்க வேண்டும். இது போன்று தொடர்ந்து குடித்து வருவது மூலமாக ஆண்மை குறைவை போக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இது நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியதாகவும் உள்ளது. அதுபோலவே நீர்த்து போன விந்தினை கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மையும் இவற்றிற்கு உண்டு. அதுபோலவே இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக விந்துவில் உள்ள உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய முடியும். அடுத்ததாக ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மீதும் முகத்தில் உள்ள கருந்தழும்புகள் மீதும் பூசி வந்தால் அது நாளடைவில் மறையும். அது மட்டுமல்லாமல் இவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக முகமானது பொலிவடையும் என்று கூறுகிறது சித்த மருத்துவம். மேலும் ஜாதிக்காயினை அரைத்து தயாரித்த பசையானது தேமல் மற்றும் படை போன்ற தோல் வியாதிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக அம்மை நோயின் போது ஜாதிக்காய், சீரகம், சுக்கு போன்றவற்றை பொடி செய்து உணவிற்கு முன் சிறிது எடுத்துக்கொண்டு வந்தால் அம்மை கொப்பளங்கள் தணியும் என்று சித்த மருத்துவம் கூறுகின்றது. குறிப்பாக ஜாதிக்காயை அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் உண்டாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இதுவரை ஜாதிக்காயினுடைய மருத்துவ பண்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.